வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் விரால் மீன் எடுத்திருக்கேன். விரால் பொதுவாகவே வந்து மீன் குழம்பு வைக்கிறதுனா தலைக்கறியும் வால் பகுதியில் இருக்கிற கறியும் எடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா அதோட சுவையே வந்து ரொம்ப தனியாக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. அதுக்கு நான் மீனில் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், பூண்டு 6 பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. இது வந்து நம்ம அப்படியே பச்சையாக அரைச்சிக்கிறோம், கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் மிக்சியில். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் புளி, கல்லுப்பு, அதுக்கப்புறமா மசாலாத்தூள், கறி மசாலாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இது வந்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இது வந்து தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து குழம்பு பொடி 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். கடாய் வச்சாச்சு. கடாய் முதல்ல சூடாகட்டும். மீன் குழம்பு வந்து எந்த விதமான நான்வெஜ் செஞ்சாலுமே நல்ல நெல்லை செஞ்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்குங்க, அது உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1/3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம். மீன் குழம்புக்கு வெந்தயம் மட்டும் போதும், கடுகு தேவையில்லை. அது 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன். இப்போ அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன். நல்லா வதங்கினவுடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெருசாக அரிஞ்சு வச்சுருந்த பெரிய வெங்காயமும் தக்காளியும் மிக்சி ஜாரில் போட்டேன். வாங்கியதை அப்போ அரைச்சிக்கலாம். குறை குறைனு அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இப்போ நான் ரொம்ப நைஸாக அரைக்கலை, குறை குறைந்தான், கொஞ்சம் குறை குறைந்தான் அரைச்சிருக்கேன். மிக்சியில் முடிஞ்ச வரைக்கும் 4-5 சுற்று பல்ஸ்லேயே சுற்றிக்குங்க. இப்போ நான் பச்சை மிளகாய் முதலே சொல்ல விட்டேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடலாம், நல்லா அதோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இவரை நல்லா பொன்னரமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதங்கினோன்னா இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருவேன். மசாலா வாசம் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். அடுப்பை வந்து இந்த இதில் வந்து சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கீழே பிடிச்சிடும். கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். எந்த அளவுக்கு மசாலா பொருள் வந்து எண்ணெயிலே வதங்கி அந்த நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்க இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா பொருள் எல்லாமே வெந்துருச்சு அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் விட்டுட்டு வரும். அந்த பதம் வந்தோடனே நம்ம புளியை ஆட் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். இந்த பாருங்க, நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க உப்பு புளி கரைச்சலை நம்ம ஊற்றிக்கலாம். உப்பையும் புளியும் கரைச்சதுக்கப்புறம் நான் வடிகட்டிட்டேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மிதமான சூட்டில் வச்சா போதும், ஃபுல்லாகவும் வைக்க வேண்டாம், சிம்லையும் வைக்காதீங்க. மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
மீன் போடுறதுக்கு முன்னாடியே மீன் குழம்பு வந்து நல்லா சூடாயிருக்கணும். ஏன்னா மீன் வந்து டக்குன்னு வெந்துடும். இப்போவே மீனை போடணும் அப்படின்னா மீன் பூரா கரைஞ்சி போயிடும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து மீனை போட்டு ஒரு 5-6 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். இப்போ இடையில் திறந்து விட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கணும். ஏன்னா 10 நிமிஷம் வரைக்கும் அப்படி வச்சோம்னா அடி பிடிச்சிடும். மீன் இதில் போட்டேன். ஒரு 6-7 நிமிஷம் அடுப்பை சிம்பிளே வச்சுருங்க. அதுக்குள்ளே மீன் வெந்துடும். அதுக்கு மேலே விட்டோம்னா கரைஞ்சிரும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடுறேன். இந்த பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு, வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா கரைஞ்சிரும். அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு. மல்லித்தூள் தூவி இப்போ சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு எப்போவுமே செஞ்ச உடனே சாப்பிட்றாதீங்க. ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே செஞ்சு வச்சுருங்க. இப்போ நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே செஞ்சு முடிச்சு வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த குழம்பும் புளியும் அந்த மீனோடு போய் நல்லா சேர்ந்து அந்த இதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இறங்கி நல்லா சாப்பிட வந்து சுவையாக இருக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, மீன் குழம்பு வந்து இன்றைக்கி செஞ்சதை விட மறுநாள் காலையில் நீங்கள் தோசையோ இட்லியோ அதுக்கு ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.